அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, குறிப்பாக என்னுடைய அன்புள்ள சகோதரிகளே, உங்கள் அனைவருடைய ரம்ஜானுடைய நோன்பு சிறப்பாக போய்கிட்டிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இப்போ தான் நோன்பு ஆரம்பித்த மாதிரி இருக்குது. இத்தனை நாட்கள் வந்து பறந்துருச்சு. அதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நோன்புடைய மகத்துவத்தை பற்றி நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் வருஷம் ஃபுல்லாக ரம்ஜானுடைய மாதமாக இருக்காதா, நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை கிடைக்காதா அப்படின்ட்டு நீங்கள் ஏங்குவீங்க அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையினால் புண்ணியம் பூத்து குலுங்கக்கூடிய இந்த ரம்ஜான் மாதத்தில் குறிப்பாக பெண்களாகிய நாம் இந்த மாதத்தை வந்து எப்படி கையாளுகிறோம் என்பது முக்கியம். அல்லாஹ் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்குறான், நம்ம இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது கொஞ்சம் நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்கலாமே. பல பெண்களோடு பழகக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எனக்கு வழங்கியிருக்கிறான். அப்போ அனுபவ ரீதியாக வந்து உங்கள்கிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். பெண்கள்கிட்ட பெரும்பாலும் கேட்பேன், ரம்ஜான்னால உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்கும்பொழுது, ரம்ஜான் வந்துச்சுனாலே வந்து சஹாரம் இஃப்தார், சஹாருக்கு நல்லா சமைக்கணும், நோன்பு துறக்க நல்லா சமைக்கணும், அதிகமாக வந்து நேரத்தை வந்து கிச்சனில் செலவழிக்கிறதுக்கு நம்ம வந்து திட்டம் போட்டுறோம் முன்னாடியே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரம்ஜானுடைய மாதத்தை, நோன்பு இருப்பதை நமக்கு ஒரு பாக்கியமாக அருளியிருக்கிறான், ஒரு அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறான் அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோம், அந்த அன்பளிப்பை எல்லாத்தையும் மறந்துட்டு பாக்கியத்தை எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு அதிகமாக வந்து சமையல் கூடத்துலேயே நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம். சரி, சமையல் கூடத்தில் இருந்து நம்ம வந்து என்ன இருக்கக்கூடாதுன்னு கிடையாது, தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா ஃபாத்திமா முஸ்தஃபா சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்ட்டு நீங்கள் வந்து தப்பான கருத்துக்கு நீங்கள் போயிடக்கூடாது. சமையல் முக்கியம்தான், அதுவும் குடும்பத்துக்கு சமைச்சு போடுவது என்பது அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய இபாதத்து கூடாது. நம்ம வீட்டார்களுக்கு, வாழ்க்கை துணைக்கு, பெற்றோருக்கு, நம்முடைய மாமியார் மாமனார், பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து சமைச்சு போகிறது மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் கொடுத்துருக்கூடிய ஒரு அருட்கொடை. அதுவும் வந்து ஒரு இபாதத்தாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதுலேயே வந்து முழு நேரத்தை நம்ம கொடுத்துட்டு செய்ய வேண்டிய முக்கியமான இபாதத்துக்களை கோட்டு விட்டுறக்கூடாதுன்னு தான் என்னுடைய கருத்து. சமையல் செய்வதில் கூட எப்படிப்பட்ட வந்து பிளானிங் பண்ணணும், அதை பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வந்து உணவு உண்டார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்களாம் நிறைய வாட்ஸ்அப்லேயும் வந்து யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க, ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிடாதீங்க, அதாவது பேக்டு ஃபுட்டு, ரெடிமேட் ஃபுட்டு சாப்பிடாதீங்க, அது வந்து உடம்புக்கு நிறைய நோய் விளைவிக்குது, உடல் நலக்கோளாறு வந்து கொண்டு வருது, என்னெல்லாம் வந்து ரெடிமேடாக இருக்குதோ அதெல்லாம் வந்து எப்போ சமைச்சாங்க, எப்போ பேக் பண்ணாங்க அப்படின்னு தெரியாது நமக்கு. அல்லது வரக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இன்னைக்கு கிடைக்கிது, ஆனால் அதுலேருந்து உள்ளே இருக்கக்கூடிய நிறைய நோயினுடைய உடல் பாதிப்புகளை பற்றி இன்றைக்கி நிறைய சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருது, பசங்களை ரொம்ப வந்து சுவையாக சாப்பிட்றாங்களே அப்படின்ட்டு முக்கியமான விஷயத்தை வந்து கோட்டை விட்டுறோம். இது ஈஸியாக கிடைக்கிறதுனால ஈஸியாக வந்து நோய்களும் வந்துடுது. ரொம்ப இளம் வயதுலேயே வந்து டயபெட்டிஸுடைய பிரச்சனை, பிளட் ப்ரெஷருடைய பிரச்சனை என்று நிறைய இன்றைக்கி சர்வசாதாரணமாக நம்ம கேட்குறோம். சரி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உணவு உண்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, முதலாவதாக இருக்கக்கூடிய வழிகாட்டுதல் மிக அழகாக சொல்கிறாங்க. உங்களுடைய வயிறு வந்து மூணாக நீங்கள் பிரிங்க, ஒரு பாகம் உணவுக்கு, ஒரு பாகம் தண்ணீருக்கு, ஒரு பாகம் வயிற்றுக்கே நீங்கள் விட்டுருங்க. அப்போ அதில் வந்து நமக்கு சொல்கிறாங்க, அந்த மெஷர்மெண்ட் காட்டுறாங்க எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம அந்த அளவுக்கு சாப்பிட்றோமா முதல்ல நம்ம அதை கேட்கணும். சரி, நம்ம இல்லை, நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செய்கிறோம், அந்த பாங்கு சொல்கிற வரைக்கும் போட்டு உணவை போட்டு திணிக்கிறோம். அதே போல் வந்து நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிடணும், நான் பட்னியாக இருக்கானு 14 மணி நேரம் 15 மணி நேரம் பட்னியாக இருக்கானுன்னு சொல்லிட்டு அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய அது 9-8 மணி நேரம் வந்து எவ்வளோ உணவை திணிக்கணுமோ திணிக்கிறோம். இதில் வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய சுன்னத்தை நீங்கள் பேணுங்க. குறைவாக சாப்பிட்டால் ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லதுன்ட்டு இன்றைக்கி விஞ்ஞானிகள் நிறைய சொல்கிறாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், என்ன சாப்பிட்டாங்க ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உணவு உண்டார்கள். அன்னை ஆயிஷா நாயகிரலி என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய வீடுகளில் பல நாட்கள் பல வாரங்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறையில் வந்து நெருப்பு, சமையல் அறையும் தனியாக இல்லை, நெருப்பூட்டினதே கிடையாது, சமைச்சு சாப்பிட்டதே கிடையாது. அப்போ என்ன சாப்பிட்ருக்காங்க, அஸ்வதைன் அப்படின்றாங்க, அதாவது பெரிச்ச பழத்தையும் தண்ணீரையும் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டு அதிகமாக பருகி இருக்கிறாங்க. இது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்ப்ராசஸ்ட் ஃபுட், அதாவது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய உணவுகள். ஒத்தீன் வஸ்ஸை தூண் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் அருளி இருக்கக்கூடிய மிக அழகான மிக அருமையான உணவுப் பொருட்கள், அதாவது அந்த ஃபிக் பழத்தை, அப்புறம் அந்த ஆலிவ் பழத்தை, இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. வெள்ளரிக்காயை, அதே போல் அந்த மஸ்க் மெலன் என்று சொல்லக்கூடிய இயற்கையாக வரக்கூடிய அன்ப்ராசஸ்டு ஃபுட்டு, இதெல்லாம் நிறைய விரும்பி சாப்பிட்ருக்காங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லா நம்ம வந்து இபாதத்துகளை பற்றியெல்லாம் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தி கொண்டக்கூடிய இந்த தருணத்தில் உணவை பற்றியும் நீங்கள் அதிகமாக கவனத்தை செலுத்துங்க. ஆக இந்த ரம்ஜான் மாதத்தில் கொஞ்சம் முயற்சி எடுப்போமே சகோதரிகளை, எந்த அளவுக்கு முடியுதோ அன்ப்ராசஸ்டு ஃபுட்,
நேச்சுரலாக இருக்கக்கூடிய உணவுகளை நாமும் உண்ணுவோம், நம்முடைய குடும்பத்தாருக்கும் உண்ண கொடுப்போம் என்று கூறி இன்ஷாலா மறுபடியும் உங்களை சந்திப்பதற்கு அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிது தவானா அனில் ஹம்த் ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.